வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. கோவை மருதமலை வனப்பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த தாய் யானை சிகிச்சை முடிந்து காட்டிற்குள் அனுப்பப்பட்ட நிலையில் தனியாக உள்ள குட்டி யானையை தாயுடன் சேர்க்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பரிமளா. வணக்கம் பரிமளா, வனத்துறையினர் தரப்பில் எத்தகைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? விரிவான விவரம். கௌதமி, கடந்த 2 நாட்களாகவே குட்டி யானையை தாய் யானையுடன் இணைக்கக்கூடிய முயற்சியில் தொடர்ந்து வனத்துறையினர் ஈடுபட்டு இருக்கின்றனர். கோவை மருதமலை அருகே இருக்கக்கூடிய உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண் யானை கிரேன் உதவியுடன் தூக்கி நிறுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சுமார் 4 நாட்களுக்கு பிறகு 5வது நாளான உடல்நலம் தேறிய நிலையில் இதனைத் தொடர்ந்து வனப்பகுதிக்குள்ளும் விடுவிக்கப்பட்டது. சிகிச்சை முடிந்து வனப்பகுதிக்குள் சென்ற காட்டு யானை 4 குழுக்கள் அமைத்து தொடர்ந்து வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வந்தனர். அதே போல கோவை மருதமலை வனப்பகுதியில் சிகிச்சையில் இருந்த பெண் யானை வனப்பகுதியிலிருந்து விடுவித்த வனத்துறையினர் தொடர்ந்து அந்த குட்டி யானையையும் ட்ரோன் மூலம் கண்காணிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த குட்டி யானையானது தனியாக பிரிந்து தற்பொழுது கடந்த 2 நாட்களாக சுற்றித் திரியக்கூடிய நிலையில் தற்பொழுது தீவிரமாக வனத்துறையினர் அதனை அதன் தாயுடன் இணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வனத்துறையினர் வருகின்றனர். தொடர்ந்து அந்த குட்டி யானையை காட்டுக்குள்ளேயே அழைத்து சென்று தாய் யானை எந்த பக்கம் உள்ளது என்பது குறித்து ட்ரோன் மூலம் சோதனை செய்து வருகின்றனர். கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பரிமளா. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.